வெல்கம் டு அருசுவை விருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோகுலாஷ்டமி ஸ்பெஷல். தட்டடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை எல்லடனும் சொல்லுவாங்க, தட்டடனும் சொல்லுவாங்க. கப்பளவு, ஒரு கப்பளவு இட்லி அரிசி, அதாவது 250 கிராம். இதை வந்து நான் தண்ணியில 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 6 வரமிளகா தண்ணியில ஊற வச்சிருக்கேன். கருவேப்பிலை பொடியா நறுக்கிருக்கேன். பெருங்காயம், வெண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு. எந்த கப்ல இட்லி அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்ல 1/2 கப் இருக்கிற மாதிரி உளுந்து எடுத்துக்கோங்க. இத நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி சலிச்சு எடுத்துக்கணும். அப்படின்னா 1/4 டம்ளர் வரணும் நமக்கு. அதுதான் நம்ம இது கூட ஆட் பண்ண போறோம், எல்லாத்தையும் அரைச்சிட்டு. சோ நான் இப்ப 1/2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு கப்பளவு இட்லி அரிசி எடுத்திருந்தேன், அதுக்கு 1/2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். இப்ப இத வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடலை பருப்பு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை பருப்பு தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். இது வந்து நம்ம அப்படியே போட்டு சுடும் போது அப்படியே அதை ஆட் பண்ணிக்கிறதான். உங்க டேஸ்டுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அளவு கடலை பருப்பு ஊற வச்சுக்கலாம். கூட குறைச்சது எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்ப நம்ம உளுந்த வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்த வந்து அப்படி வறுத்து எடுத்துட்டேன். இப்ப அதை நல்லா ஆறின பின்னாடி மிக்சியில போட்டு அடிச்சு பவுடரா எடுத்துக்கலாம். ஊற வச்சு வச்சிருக்க வரமிளகா அரிசி இது ரெண்டுத்தையும் தண்ணியை ஃபுல்லா வடிச்சிட்டு நம்ம இப்ப அரைச்சு எடுத்துக்கலாம். அரைபடுறதுக்குரிய தண்ணி மட்டும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 கப் அளவு ஆட் பண்றேன். அரைக்கி அரைக்கி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப அரிசியும் வரமிளகாயும் நல்லா இப்படி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. கம்மியா தண்ணி விட்டு தான் நான் அரைச்சு எடுத்திருக்கேன். நர நரன்னு இருக்க கூடாது, இருந்தா உங்களுக்கு வெடிக்கும். அதனால நல்லா நைஸா எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு ஃபுல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கம்மியா தான் ஆட் பண்ணி நான் அரைச்சிருக்கேன். நான் கம்மி உளுந்து வறுத்தது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து இப்ப நம்ம நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். உளுந்த வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து இப்ப நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். உளுந்து வறுத்த பவுடர் வந்து நான் சலிச்சு எடுத்துக்கிட்டேன். வறுத்து அரைச்சு உளுந்த வந்து சலிச்சு அதுல வந்து 1/4 கப்புக்கு கூட இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்க மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லடைக்கு வந்து நல்லா உங்களுக்கு பொறுபொறுப்பு கொடுக்கும். உளுந்து வறுத்து போட்டோம் அப்படின்னா எண்ணெய் ரொம்ப குடிக்காது. வச்சிருக்கிற கருவேப்பிலை பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் நல்லா 1/2 டீஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வந்து உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு இப்ப நல்லா இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வாழை இலையில இப்படி எண்ணெய் தடவிக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையை எடுத்து அதை பிளாட்டா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துட்டு நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது அப்படியே நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கோங்க. கோகுலாஷ்டமி ஸ்நாக்ஸ் தட்டடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கோகுலாஷ்டமி பூஜையோட வீடியோ பார்க்கலாம். எங்க வீட்டு கோகுலாஷ்டமிக்கு அவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இது வந்து எங்க குட்டி குட்டி கண்ணனோட கால் வச்சு சரியா வைக்கல அவரு. இதுக்கு மேல நாங்க வரைஞ்சிட்டோம். எங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் ஒரு சின்ன புத்தா சிலை, பிள்ளையார் போட்டோ, ஒரு பெண் தெய்வத்தோட போட்டோ, குபேர விளக்கு வச்சிருக்கோம். இதுதான் எங்க வீட்டு கோகுலாஷ்டமி பூஜை. எங்க வீட்டு பூஜை சின்னது, சோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் அக்கமடேட் பண்ணிருக்கேன். 6 அகல் விளக்கு ஏற்றி வச்சிருக்கோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதால காமாட்சி விளக்கு, கிருஷ்ணர், முருகர், பிள்ளையார், லக்ஷ்மி, கண்ணுக்குட்டியோட மாடுலேருந்து வலம்புரி சங்கு, படையலுக்கு பழங்கள், முறுக்கு, இந்த கடலைமாவு உருண்டை. கடலைமாவு உருண்டை எப்படி செய்யறதுங்கிற வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் மென்ஷன் பண்ணிருக்கேன். அது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து இன்னைக்கு செஞ்ச எல்லடா. வெண்ணெய், பால், தயிர்,
எங்க வீட்டு கோகுலாஷ்டமி பூஜைக்கு வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதுமையான ரெசிபியுடன் புதுமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.